இறங்கி அடிச்சு பார்க்க தயாராயிட்டீங்க. உண்மையாவே சூப்பரா இருக்கு படம். சண்டை காட்சி எல்லாம் சூப்பரா இருந்துச்சு. அவர் லெஜெண்ட் தான் தல. கண்டிப்பா நீங்களா பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. Girls trip, family trip, adventure trip, honeymoon trip. GT oda unga holiday super special da. GT Holidays, South India's number one travel brand. You know you're special when you're with GT Holidays. VIP hair color shampoo. Eera kaila eduthu apply panni massage senju 15 minutes la wash pannidalam. Hair natural color pakka. VIP hair color shampoo. பல பேர் வாட்ஸ்அப்ல பேசணும்னா அது எங்கேயும் தகவல் கசியாது, ரொம்ப ரகசியமா இருக்கும் அப்படின்லாம் நினைச்சிட்டு வாட்ஸ்அப்லயே பேசுவாங்க. அது எவ்வளவு பெரிய ஆபத்துன்னு இன்னைக்கு இன்கம் டாக்ஸ்ல மாட்டிக்கிட்டு இருக்காங்கல்ல, அவங்கள்ட்ட ரிலீவ் ஆகி வெளில வந்த மாதிரி கேளுங்க. இப்ப இந்த ரைடு நடந்துட்டு இருக்கு இல்லையா, ரெண்டாவது நாளா இன்னைக்கு ரைடு தொடருது. இவங்க எல்லாரையுமே வந்து பல மாதங்களா இவங்களுடைய வாட்ஸ்அப்பை மட்டும் ட்ராக் பண்ணிட்டே இருந்திருக்காங்க. பொதுவாவே அந்த மனநிலை எப்படின்னா, இப்ப எல்லாமே வாட்ஸ்அப் கால் தான் பேசுறாங்க, காமன் பீப்புள் கூட, நார்மல் கால் கூட யாரும் பேசுறது இல்ல. காமன் பீப்புள் பேசுறத விடுங்க, இப்ப இண்டஸ்ட்ரியில இருக்கிற பல பேர் நம்ம கிட்ட பேசுறதே வாட்ஸ்அப்ல பேசுறாங்க. இவர் ரெக்கார்ட் பண்ணிட மாட்டாரு ரைட்டு. ஆமா, அப்படி ஒரு சிக்கல்ல மாட்டிட்டு இருக்காங்க. சரி, இப்ப ரெண்டாவது நாளா இன்னைக்கு வந்து ரைடு தொடர்ந்து. இந்த ரைடு வந்து இந்த ரெண்டாவது நாளோட முடியாது போல இருக்கு. ஏன்னா வந்திருக்கிறவங்க டெல்லியில இருந்து வந்திருக்கிற ஒரு ஸ்பெஷல் டீம். இவங்க வந்து யாருக்குமே தமிழும் தெரியல, ஒண்ணும் தெரியல, இங்க இருக்கிற ஆட்களை கூட தெரியலையா. சரி, ஒரே கடமையும் கண்ணும் கருத்துமா போயிட்டு இருக்கு இந்த ரைடு. அதனால மாட்டிட்டு முடிச்சிட்டு இருக்காங்க. இது எங்க போய் முடியும்னு தெரியல. பல பேர் உள்ள லாக் ஆகி வந்துட்டே இருக்காங்க. அந்த வட்டம் பெருசாகிட்டே இருக்கு. ஆமா, நேத்து பாத்தீங்கன்னா சில தயாரிப்பாளருடைய பேரெல்லாம் சொன்னாங்க, தானு, எஸ்ஆர் பிரபு, ஞானவேல் ராஜா, சத்யஜோதி பிலிம்ஸ். இன்னைக்கு விசாரிக்கும் போது பாத்தீங்கன்னா மேலும் சில பேரை சொல்றாங்க. முக்கியமா கமல்ஹாசனுடைய பார்ட்னர் விஜய் டிவி மகேந்திரன் அவருடைய கம்பெனிக்கு போயிருக்காங்க. அதுக்கப்புறம் போனி கபூருக்கு வலதுகரமா இருக்கிற ராகுல் அவர்கிட்ட போயிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு பெரிய லிஸ்ட் போயிட்டே இருக்கு. அதே பார்ட்னரா பார்த்து பிடிக்கிறாங்க. அதான் எனக்கு ஒண்ணுமே புரியல. என்னன்னா மகேந்திரன் கிட்ட போறாங்க ஆனா கமல் கிட்ட போல, ராகுல்கிட்ட போறாங்க ஆனா போனி கபூர்கிட்ட போகல, எஸ் ஆர் பிரபு கிட்ட போறாங்க ஆனா 2D நிறுவனத்துக்கு போகல அப்படிங்கிறது இந்த இவங்களுடைய கணக்கு என்னன்னு புரியல. ஆனா மொத்தத்துல பாத்தீங்கன்னா நாளைக்கு இன்னும் ஒரு அதிர்ச்சிகரமான தகவல் இருக்குங்கிற மாதிரிலாம் பேசிக்கிறாங்க. அதிர்ச்சிகரமான தகவல்னா போதும்னு விட்டுட்டு போறாங்க. இந்த வாரம் ஒரு 4-5 படங்கள் ரிலீஸ் ஆக போகுது. ஓகே, அது ரிலீஸ் ஆகாமல் ஆகாதான் தெரியல, அதுதான் அதிர்ச்சியா இருக்கும்னு நினைக்கிறேன். அது இல்ல, ரைடில் ஏதோ ஒரு முக்கியமான ஒரு. அப்ப இந்த வார படங்களோட நிலைமை என்ன? கஷ்டம் தான். ஆக்சுவலி பாத்தீங்கன்னா இந்த காட்டேரி படத்தினுடைய தயாரிப்பாளர் இந்த வருமான வரித்துறையுடைய கண்காணிப்பு வளையத்துல போயிட்டாரு. அதனால அந்த படம் ரிலீஸ் ஆகுறது 99% கஷ்டம் தான். அப்படியே இந்த பக்கம் வந்தீங்கன்னா இப்ப செண்பகமூர்த்தி வந்து ஒரு 4 படம் ரிலீஸ் பண்றாருல, அந்த படம் ரிலீஸ் ஆகுறதும் கஷ்டங்கிறாங்க. எனக்கு டவுட்டுங்க, செண்பகமூர்த்தி மேல ரைடே இல்லையே, அவர் மட்டும் படத்தை ரிலீஸ் பண்ண வேண்டியதுன்னு பண்ணலாங்க. இப்ப இந்த 4 படமே பாத்தீங்கன்னா இப்ப மதுரை அன்பு மாதிரியான பைனான்சியர் தானே பணம் வாங்கியிருப்பாங்க. சரி சரி, இப்ப நீங்க ரிலீஸுக்கு முன்னால அந்த பணத்தை அவர்கிட்ட கொடுத்தோம்னா அவர் NOC கொடுப்பாரு, அதை வச்சுதான் படம் ரிலீஸ் ஆகும். இப்ப இப்ப மதுரை அன்பு சுத்தி லாக் பண்ணிட்டாங்கிறதுனால பணம் உள்ளேயும் போகாது வெளியையும் வராதுல்ல, அப்ப எப்படி இந்த படங்கள் ரிலீஸ் ஆகும்? அதனால பாத்தீங்கன்னா இந்த வாரம் படம் ரிலீஸ் ஆகுறதே கஷ்டம். அண்ணாச்சிக்கு குலை குத்துங்கிறீங்க. இன்னொரு தகவல் என்னன்னா, இப்ப அந்த அண்ணாச்சி படம் பத்தி இந்த நெகட்டிவான ரிவ்யூ ஒரு பக்கம் இருந்தாலும் ஃபேமிலி ஆடியன்ஸ் உள்ள வர ஆரம்பிச்சிருக்காங்களா. அண்ணாச்சி இப்பதான் கொஞ்சம் நிமிந்து உட்கார்ந்துருக்காரு. பார்த்தா இப்ப இந்த வாரமும் ஒரு சாதக விஷயம் தெரியுமா, அவர் சார்ந்த சமூகத்தின் அமைப்பு வந்து இப்போ வாட்ஸ்அப்ல தகவல் பரிமாறுறாங்களா, என்னென்ன இந்த மாதிரி நம்ம எல்லாருமே குடும்பமா போய் பார்த்து இந்த படத்தை ஓட வைக்க வேண்டியது நம்முடைய கடமை அப்படின்னு இதை தொடர்ந்தும் கூட்டம் கூட்டமா வந்துட்டு இருக்காங்க. அப்படியா? ஓகே ஓகே ரைட்டு, அது ஒரு ஐடியா. ஆமா சரி, பொதுவா அந்த ஒரு கிராமத்துல
யாருக்கா பிரச்சனைனா உடனே நாட்டாமே தேடி போவாங்க. ஆமாம், அவர் வந்து பஞ்சாயத்தை கூப்பிட்டு பிரச்சனையை சால்வ் பண்ணி போங்கப்பா போங்கப்பான்னு கிளப்பி விடுவார். சரி, அப்படி தான் ஆகி பூச்சியில் இருக்கு ரெட் ஜெயிண்ட். என்னாச்சு? ஆமாம், ஏதாவது படங்கள் வந்து பிரச்சனையில் சிக்கிச்சானே உடனே அங்கே போனீங்கன்னா சுமூகமாக பேசி அவங்களே ரிலீஸ் பண்ணி கொடுத்துட்றாங்க. சரி, அப்படி தான் நம்ம விக்ரம் கௌதமேனன் ரொம்ப நாளாக இணைந்து ஒரு படம் பண்ணிகிட்டு இருக்காங்களே, துருவ நட்சத்திரம். ஆமாம், அந்த படம் வந்து ரெட் ஜெயிண்ட்டுக்கு போயிருக்கிறதா ஒரு தகவல் கேள்விப்பட்டேன். அது உண்மைதானா? அதான் அஜய் ஞானம் கொண்டு போய் உட்கார வச்சாங்க. அந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சு அதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. அதுக்கு மேல இன்னொரு தகவல் இருக்கு. என்ன? இப்ப நீ சொல்றது உண்மையா நான் சொல்ல போறது உண்மையான்னு தெரியல. நடந்து எடுத்து எல்லாம் வச்சிட்டாங்க. இப்ப அந்த படத்தை போட்டு பார்த்த மிஸ்கின் என்ன பண்ணிருக்கிறாரு, படத்துல இவங்க குழந்தைக்கு அம்மாவா நடிக்கிறாங்க. சரி, இப்ப அந்த காட்சி வரும்பொழுது அதை வந்து மக்கள் என்ன மாதிரி எடுத்துப்பாங்கிறது ஒன்று. இன்னொன்று, இந்த படத்தை குழந்தைகள் வந்து பார்க்கணும்னு நினைக்கிறாரா அவர்? கண்டிப்பாக அந்த மாதிரி ஒரு படம் இது. அப்போ குழந்தைகள்லாம் வந்து பார்க்கும்போது அப்படி ஒரு காட்சி வர்றது பெரிய நெருடலாக இருக்கும். நிச்சயமா, அதனால் அதை தூக்கிடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு எடுத்துருக்கேன். நல்ல முடிவு. ஓகே, இதையெல்லாம் அந்த காட்சி எடுக்கிற முன்னாடி மிஸ்கின் யோசிக்கலாம்ல. ஏன்னா அந்த காட்சிகளுக்கு நடிக்கிறதுக்காக தான் ஆண்ட்ரியா வந்து எக்ஸ்ட்ரா சம்பளம் கேட்டாங்கன்னு ஒரு தகவல் வந்துச்சு. தயாரிப்பாளர் கொடுத்தாரு. இப்ப படத்திலேயே அந்த சீன் இல்லைனா அப்ப வாங்கின சம்பளத்துல கொஞ்சம் காசு தயாரிப்புல திருப்பி கொடுத்துட்டாங்களா? அது எப்படி கொடுப்பாங்க? அவங்க தான் ஆல்ரெடி நடிச்சிட்டாங்க. மிஸ்கின் கொடுக்கணும். அதான் மிஸ்கின் யோசிச்சிருக்கணும். ஒரு நியாயமான அதை விடுங்க. மிஸ்கின் பத்தி பேசினதுனால இந்த மேட்டரையும் சொல்லியே ஆகணும். இன்னைக்கு டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் மிஸ்கினுடைய பேட்டி படிச்சுங்கன்னு வச்சுக்கோங்க, அப்படி இருக்கும். இளையராஜா, பி சி ஸ்ரீராமு, கார்த்திக் ராஜன் சகட்டு மேனு கூட்டு வெளுத்துட்டாரு படிக்கும் போதேவா. ஆமா, என்ன சொல்றாரு, சினிமாங்கிறது டீம் ஒர்க்கா? யார் சொன்னது? நோனோ, அது வந்து டைரக்டருடைய மீடியா. என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்றதுதான் இவங்கெல்லாம் கேட்கணும். ஒரு படத்துல இளையராஜாவோட ஒர்க் பண்ண ஒரு பாடகரை வச்சு பாடுனாரு, நான் முடியாதுன்ட்டேன். சித்து ஸ்ரீராம தான் போடணும்னு சொல்லிட்டேன். அவர் நான் ரெக்கார்டிங்க்கு வரமாட்டேன்னு சொன்னார். வராதிங்க, போங்க, நானே பார்த்துக்கிறேன்ட்டு அப்படின்னு சொன்னாராம். அப்புறம் பார்த்தீங்கன்னா பி சி ஸ்ரீராம் இவர்கிட்ட ஏதோ ஒரு படத்தில் ஒர்க் பண்ணாராம், நான் சொல்கிற லென்ஸை தான் நீங்கள் போடணும்னு சொல்லியிருக்காரு. அவர் ஆறாவது நாளே தலைதறிக்க ஓடிட்டாராம். அப்புறம் கார்த்திக் ராஜா வச்சு இந்த பிசா சுட்டுள்ள இது பண்ண, அவனுக்கு மியூசிக்கும் வரல, ஒன்றும் வரல, நான் தான் மொத்த மியூசிக்கும் போட்டிருக்கேன்னு சகட்டு மேனி கூட்டு வெளுத்து. கார்த்திக் ராஜாவை பொறுத்தளவுக்கு இவர் சொல்கிறது நிறைய நியாயம் இருக்கும். கரெக்டு தானா? நம்ம நண்பர் ஒருத்தர் கார்த்திக் ராஜா இசையமைப்பாளரை வச்சு ஒரு படம் ஒன்று ஆரம்பிச்சு முடிஞ்சிருச்சு. சரி, அந்த படத்துல வந்து அட்வான்ஸ் கொடுத்தாங்கல்ல, அந்த அட்வான்ஸ் வாங்கிட்டு ரெண்டாவது நாள் ஃபுல் பேமெண்ட் கொடுங்கன்னு ஒரே நச்சரிப்பான். சரி சரி, ஓகேன்னா அதையும் கொடுத்துட்டாங்களாம். அன்னைக்கு போனால் ஒரு தானே, அதுக்கப்புறம் அவருடைய கார்த்திக் ராஜாவுடைய அசிஸ்டன்ட் சொல்லி யாரோ ஒரு பெரியவரை கொண்டு வந்து உட்கார வச்சுட்டு போயிட்டாரான். அந்த பெரியவர் அவருக்கு தெரிஞ்ச மாதிரி 1965-70களில் வர்ற இசையமைச்சு கையில் கொடுத்தோன்னா டைரக்டர்னு வந்தே போயிட்டாரான். கார்த்திக் ராஜாவுக்கு அடிச்சா லைனுக்கே வரமாட்டேங்கிறாரான். நோ நோ நோ, எனக்கு நிறைய வேலை இருக்கு, அவர் நம்ம என்னை விட பிரமாதமா பண்ணுவாரு, அவரை வச்சு பண்ணீங்கன்ட்டார். அப்புறம் நொந்து போய் கடைசியில அந்த பெரியவரையும் வட்டி விட்டு அந்த டைரக்டரே உட்காந்து போட்டிருக்கிறாரு. அது என்ன கொடுமையா வரப்போகுது? அது படம் பீரியட் ஃபிலிம் இல்ல, எல்லாம் 60-60 உள்ள டியூன் சொன்னீங்களே. கார்த்திக் ராஜா வச்சு யாரு போனாலும் இப்ப அந்த டைரக்டர் தான் மியூசிக் போட்டாகணும். அப்படிதான் மிஸ்கினும் போட்டிருக்காரு. அதெல்லாம் என்னன்னா, இவருடைய பேச்சை பார்க்கும் போது இது என்ன தன்னம்பிக்கையா தலக்கணமா அப்படின்னே தெரியல. இல்ல, அப்படி சொன்ன விஷயத்த நான் முழுமையா உடன் பண்றேன். ஏன்னா ஒரு இயக்குனர் அவர் மனசில் என்ன நினைக்கிறாரு, அவருக்கு என்ன தேவைங்கிறத அறிந்து இவர்கள் பெரிய ஞானிகளாக கூட இருக்கணும்.
குறைந்தபட்சம் அப்படியாப்பா சிக்ஸ் டே ரம் பண்ணுமா, ஆனால் இன்னொருத்தரையும் பாட வைப்போம், ரெண்டு பேரில் யார் பிடிச்சிருக்கோ நீ வச்சுக்கோ படத்தில் அப்படின்னு சொல்கிறது தானே முறை. அதை விட்டு நான் சொல்கிற ஆளை தான் நீ வந்து அது ஒத்துக்க முடியாது. அதெல்லாம் கரெக்டுங்க. இப்போ கார்த்திக் ராஜா ஒழுங்காக மியூசிக் போடலைன்னா நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், இன்னொரு மியூசிக் டைரக்டர் தானே தேடி போயிருக்கணும். பதிலுக்கு நானே ஹார்மோனியம் போட்டி உட்காந்து நானே டியூன் போடணும்னா என்ன அர்த்தம்? ஏங்க அவர் முறையாக இசை கற்றுக்கிட்டாருங்க. அப்போ நீங்கள் வந்து கார்த்திக் ராஜா கமிட் பண்ணியிருக்கே கூடாது. கதை திரைக்கதை வசனம் இயக்கம் தயாரிப்பு எடிட்டிங்கு அப்படின்னு டிஆர் மாதிரி போட்டு வீராசாமி மாவீரன் படத்தை வந்து ரொம்ப ஆர்வமா இப்பவே நான் எதிர்பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். கலக்கிட்டு இருந்த சரிதா அதுக்கப்புறம் எங்க போனாங்கன்னு அப்பப்ப நான் நினைச்சுப்பேன். அதாவது தமிழ் சினிமாவில கருப்பா இருக்கிறவங்களுக்கு வாய்ப்பே கிடையாது, அவங்களால பெருசா சோபிக்க முடியாதுலாம் சொல்லிட்டு இருந்ததெல்லாம் ஒரு கருப்பழகியா வந்து கலக்குனாங்க. அதுக்கப்புறம் திடீர்னு காணப்பட்டாங்க, எங்க இருக்காங்கன்னு தெரியல. போன வாரம் கூட யோசிச்சேன் சரிதா இப்ப என்ன பண்ணிட்டு இருப்பாங்க. மாவீரன்ல ஒரு முக்கியமான கேரக்டர்ல அவங்க நடிக்கிறாங்க. என்ன முக்கிய கேரக்டர்? சிவகார்த்திகேயனுடைய அம்மா கேரக்டர்ல நடிப்பாங்க. ஏதோ ஒரு மறுபடி சரிதா ஹீரோயினா நடிக்கிற மாதிரி ஒரு பில்ட் அப் கொடுத்தீங்க பாருங்க. நடக்குது இந்த வாரம் படங்களோட ரிலீஸ் நிலைமை என்னன்னு தெரியல, நீங்க கவலைப்பட்டீங்க. என்னோட கவலை தெரியுமா, இன்னைக்கு விருமன் படத்தோட ஆடியோ லாஞ்சி மதுரையில நடக்குது. அதான் 2D ரைடு போனாங்கன்னா என்ன வருது அந்த ஃபங்க்ஷன், கவலைப்பட்டேன். கவலைப்படாது, நல்ல வேலை அங்க ரைடு போகல, அதனால இன்னைக்கு சாயங்காலம் ஃபங்க்ஷன் சிறப்பா இருக்கும் நினைக்கிறேன். அப்படியா? ஓகே ஓகே. அதுக்கப்புறம் இந்த விஜய் சேதுபதி ஒரு ஹிந்தி படத்துல நடிக்கிறாரு, மேரி கிறிஸ்மஸ்னு ஒரு படம். அதுல ஹீரோயின் வந்து கேத்ரினா கைஃப். அதுல இவருடைய கேரக்டர் என்ன அப்படின்னா, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, ஏக் துஜா கேளியோட கமல் வந்து தமிழ் பேசியே நடிப்பார். அந்த ரத்தி பாத்தீங்கன்னா இவர் பேசுறத குத்து மதிப்பா புரிஞ்சுக்கிட்டு பதில் எல்லாம் சொல்லுவாங்க. ஆமா, ஏறக்குறைய அதே மாதிரியான கேரக்டர் தான் இந்த படத்துல விஜய் சேதுபதிக்கு. அதனால அந்த டைரக்டர் என்ன பண்ணிருக்காங்க, இப்ப இவர் தமிழ் பேசுறாரு அப்படின்னா இப்ப கத்ரினா கைஃப்க்கு புரியணும்ல, புரிஞ்சாதானே அவங்க ஹிந்தியில பதில் சொல்லுவாங்க. என்னடா பண்றதுன்னு பார்த்து கடைசியில தீபா வெங்கட் இருக்காங்கல்ல, டப்பிங் ஆர்டிஸ்ட், முன்னாள் சின்னத்திரை நடிகர், அவங்களை வந்து என்கேஜ் பண்ணிருக்காங்க. என்ன அப்படின்னா, அந்த கத்ரினா கைஃப்க்கு வந்து தமிழ் டிரான்ஸ்லேட் எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் தமிழ் தெரியும் பேரே தெரியாத எதிர்வீட்டுக்காரன் பேச்சு தொடங்கி வருவானா பாருங்க.